ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சந்திரயான் 3 வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியதை அடுத்து அதுலேருந்து பிரக்யான் ரோவர் வெளியே வந்து நிலவை இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கு. இது 14 நாட்கள் ஆராய்ச்சி செய்ய போகுது. இந்த 14 நாட்களுக்கு அப்புறமா இந்த ரோவரும் லேண்டரும் என்ன செய்ய போகுது? நிலாவில் விலைமதிப்பற்ற உலோகங்கள் நிறையா இருக்கிறதாமே, தங்கப்பாறைகள், பிளாட்டினம், டைட்டானியம், இது போன்ற நிறைய உலோகங்கள் இருக்குதாமா, அதையெல்லாம் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வர முடியுமா? ஸோ இதெல்லாம் சாத்தியமா? சந்திரயான் 2வோட ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆனாலுமே அதோடய ஆர்பிட்டர் இன்னும் நிலாவை சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஹை ரெசல்யூஷன் கேமரா மூலமாக நிறைய ஃபோட்டோஸாக அனுப்பிகிட்டு இருக்குது. இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இஸ்ரோ அடுத்தது என்ன ரிசர்ச் எல்லாம் பண்ண போகிறாங்க, இஸ்ரோவின் அடுத்த திட்டங்கள் என்ன, இந்தியா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை, அதாவது அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரிஸ் ப்ளஸ் ரஷ்யாவுக்கு அடுத்து நிலவில் க்ரியேட் பண்ண போகிறாங்க, இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது? சந்திரயான் 3க்கு அடுத்தது சந்திரயான் 4 இந்தியா அனுப்ப போகிறாங்க. இந்த சந்திரயான் 4 ஜப்பான் கூட சேர்ந்து பண்ண போகிறாங்க. இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். விக்ரம் லேண்டர்லேருந்து வெளியே வந்த இந்த பிரக்யான் ரோவரானது நிலாவில் தொடர்ந்து 14 நாட்கள் ரிசர்ச் பண்ண போகுது. இந்த 14 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரக்யான் ரோவரும் லேண்டரும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பூமியின் துளைக்கோளான இந்த நிலாவில் என்ன தான் இருக்குது, அதில் நீர் இருக்கா, உயிர் வாழ சாத்தியம் இருக்கா, அதை பற்றி விஞ்ஞானிகள் வந்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவில் பல வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் காலடி எடுத்து வச்சாலும் கூட அங்கே என்ன இருக்குது அப்படின்னு முழுமையாக யாரும் ரிசர்ச் பண்ண முடியல. ஸோ நிலவு குறித்த ஆராய்ச்சியில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அடுத்து இந்தியாவும் மிக தீவிரமாக இறங்கியிருக்காங்க. அந்த வகையில் சந்திரயான் திட்டங்கள் மூலமாக நிலவு குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்க இஸ்ரோ கடந்த ஜூலை 14 சந்திரயான் 3 சேட்டிலைட்டை நிலவுக்கு அனுப்புனாங்க. இந்த விண்கலம் 40 நாட்கள் டிராவல் பண்ணி கடந்த 23 நிலாவில் வெற்றிகரமாக லேண்ட் ஆச்சு. தற்போது விக்ரம் லேண்டர்லேருந்து ரோவர் வெளிவந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கு. அது சம்மந்தமான ஃபோட்டோஸும் வெளியாகிட்டு இருக்கு. நிலாவில் 14 நாட்கள் இந்த பிரக்யான் ரோவரானது ரிசர்ச் பண்ண போகுது. நிலவோட மேற்பரப்பில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது, அங்கே இருக்கிற கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணும். நிலாவை பொறுத்த வரைக்கும் 14 நாட்கள் வந்து பகலாக இருக்கும், 14 நாட்கள் வந்து தொடர்ந்து இரவாக இருக்கும். நிலாவில் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து பூமியோட 28 நாட்களை ரெப்ரசன்ட் பண்ணும். லேண்டர் கருவியானது சூரிய வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து சோலார் பேனல் வச்சுருக்காங்க. இந்த சோலார் பேனல் 50 வாட்ஸ் சோலார் பேனல் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இந்த ஃபோட்டோவில் சோலார் பேனல் பெருசாக வச்சுருப்பாங்க. இதன் மூலமாக தான் இந்த ரோவருக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது. நிலாவில் எடுக்கிற எல்லா ரிசர்ச்சுமே 14 நாட்களுக்குள்ளே முடிக்கணும், அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே நைட் ஸ்டார்ட் ஆகிடும். தொடர்ந்து 14 நாட்கள் இரவாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால லேண்டருக்கு தேவையான அந்த வெளிச்சம் கிடைக்காது. சொல்லப்போனால் அங்கே எவ்வளோ வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா -113 டிகிரிக்கு கீழே போயிடும். இதனால் அதெல்லாம் வந்து ஒரு ஐஸ் ஃபார்மில் அங்கே இருக்கும். அங்கே ஒர்க் ஆகிறதே அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதனால் ரோவர்னால் சரியான முறையில் ஒர்க் பண்ண முடியாது. அங்கே இருக்கிற சேமித்து வச்சுருக்கிற அந்த சோலார் பவர் முடிஞ்சதுமே ரோவரோட செயல்பாடுகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும். ஸோ இந்த நேரத்தில் விக்ரம் லேண்டரும் ரோவரும் தொடர்பில் தான் இருக்கும். அப்போது அங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இஸ்ரோக்கே ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து சேரும். ஸோ இதனால் இஸ்ரோவுக்கும் ரோவருக்குமே நேரடியான கனெக்ஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா அங்கே வந்து பவரே இல்லாதனால, அங்கே ஒர்க் ஆகாததுனால எந்த சிக்னல்ஸையும் இங்கே சென்ட் பண்ண முடியாது. பிரக்யான் லேண்டரோ ரோவரோ அங்கே ஒர்க் ஆகி முடிச்சுட்டு மறுபடியும் பூமிக்கு திரும்புகிற மாதிரி எந்த செயல்பாடுகளுமே நம்ம பண்ணலை, அங்கேயே தான் இருக்கும். ஆனாலும் வந்து 14 நாட்கள் முடிந்த பிறகு மீண்டும் விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் செயல்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சூரிய வெளிச்சம் மறுபடியும் வந்துடும், இதனால் அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். சரி ஓகே, நிலாவில் விலைமதிப்பற்ற உலோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மெயினாக தங்க பாறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாகவே நிலாவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், பல 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய வால்மீன்கள் வந்து நிலாவில் மோதி இருக்கு. ஸோ அதிலிருந்து நிறைய தங்கங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அது
எல்லாமே வந்து நிலாவில் டெபாசிட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த தங்கத்தை எல்லாம் சேகரிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான காரியமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா கீழிருந்து தான் தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க, அதுவும் நிலாவில் போய் அங்கே இருக்கிற தங்கத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் பூமிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது மற்றும் அதிக காஸ்ட்லியானதும் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இந்தியா நிலத்தடியிலேருந்து சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கிற போதே இவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும்போது அங்கே ராக்கெட் அனுப்பி அங்கே மனிதர்களை அனுப்பி அங்கே இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வர்றது எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ கிடைச்சாலும் கூட அந்த ப்ராஜெக்டெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும், அதில் நிறைய ரிஸ்க்கு கூட இருக்குது. ஸோ சந்திரயான் 2 வந்து ஃபெயிலியர் ஆனாலும் அதோட ஆர்பிட்டர் கண்டினியூஸாக வந்து சந்திரயான் 3க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்குது, அதுக்கு தேவையான சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குது, ஃபோட்டோஸையும் ஹை ரெசல்யூஷன் கேமரா மூலமாக இஸ்ரோவுக்கு அனுப்பிட்டு இருக்குது. ஸோ இதன் மூலமாகவும் நம்ம எக்ஸ்ட்ரா நிலாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இஸ்ரோ வந்து என்ன சாதனை நெக்ஸ்ட்டு பண்ண போகிறாங்க, இப்போ சந்திரயான் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனதே உலக நாடுகளை எல்லாம் பிரமிப்பாக்கி உள்ள நிலையில் அடுத்தது ஆதித்யா 2 அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்ப போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா சூரியனை ஆராய போகுது. இதுக்கடுத்து தான் வீனஸ் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் இஸ்ரோவோட அடுத்தடுத்த ப்ராஜெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ககன்யான் திட்டத்தின் மூலமாக மனிதர்களை விண்ணுக்கும் அனுப்ப போகிறாங்க. இதன் மூலமாக இன்னொரு மைல்கல்லாம் படைக்க போகிறாங்க. இப்போ அமெரிக்கா, ஐரோப்பிய கண்ட்ரிகள், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள்கிட்ட இருக்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை இந்தியாவும் க்ரியேட் பண்ண போகிறாங்க. இதற்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். இருந்தாலுமே வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் விண்வெளித்துறையில் இப்போ சந்திரயான் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆனதுனால மிகப்பெரிய ஒரு வலுவான நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனால் நமக்கு அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறதுனால அதையும் இந்தியா இனி சாதிக்க போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரயான் 4 இந்த ப்ராஜெக்டை ஜப்பான் கூட சேர்ந்து இந்தியா செய்ய போகிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, இங்கிருந்து நிலாவுக்கு போயிட்டு நிலாவில் அங்கே ரிசர்ச் பண்ணிவிட்டு அங்கே நிறைய சாம்பிள்ஸில் எடுத்துகிட்டு வந்து பூமிக்கு கொடுக்கும். இப்போ வந்து இப்போ ரோவரும் லேண்டரும் அங்கேயே இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் லேண்டரும் ரோவரும் திரும்பி பூமிக்கே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொண்டு வர சாம்பிள்ஸை வச்சு அங்கே என்னென்னலாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இன்னும் ரிசர்ச் பண்ண முடியும். சந்திரயான் 3 ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதை தொடர்ந்து அடுத்தடுத்து புதிய ப்ராஜெக்ட் மூலமாக மண்ணை மட்டுமல்ல விண்ணையும் இந்தியா ஆள போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.